தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். பிஎஸ்சிஎல் முதலீட்டாளர்களுக்கான ஒரு முக்கிய தகவல் வாங்க நேரடியாக வியூக்கில் போகலாம். நீங்க பிஎஸ்சிஎல் நிறுவனத்தில் 2500 ரூபாய்க்கு மேல வந்து முதலீடு செஞ்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பணத்தை திரும்ப பெறுவதற்கு செபி ஒரு வாய்ப்பு அளிச்சிருக்காங்க. பிஎஸ்சிஎல் ரீஃபண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு இணையதளத்தை தொடங்கியிருக்காங்க. இந்த இணையதளத்துல வந்து உங்களுடைய முதலீடு பற்றிய தகவல்களை வந்து நீங்க அப்லோட் பண்ணணும். அந்த தகவல்களை சரிபார்த்து உங்களுடைய பணத்தை திரும்ப செலுத்துவாங்க. நீங்க இந்த இணையதளத்தை பயன்படுத்துறப்ப பெரும்பாலான முதலீட்டாளர்களுக்கு வந்து ஒரு சில சந்தேகங்கள் வந்து ஏற்படுது. அதுல ஒரு சந்தேகம் தான், நீங்க வந்து 10 இன்ஸ்டால்மெண்ட் வந்து கட்டிருக்கீங்க, ஆனா உங்க கையில வந்து 3 ரிசிப்ட் மட்டும்தான் இருக்கு. இந்த சமயத்துல வந்து நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான அபிஷியல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, நீங்க அப்லோட் பண்ணிருக்க ரிசிப்ட்ல இருக்கிற பணம் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். உதாரணமா வந்து நீங்க 4 ரிசிப்ட் அப்லோட் பண்றீங்க அப்படின்னா அந்த பணம் மட்டும்தான் வந்து உங்களுடைய வங்கி கணக்குக்கு வந்து கிடைக்கும். அப்லோட் பண்ணாத ரிசிப்டுக்கு உண்டான பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் பெரும்பாலான முதலீட்டாளர்கள் வந்து எப்படி அப்லோட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவங்க கையில இருக்கிற ரிசிப்ட மட்டும் அப்லோட் பண்ணிட்டு அமௌண்ட் வந்து அவங்க எவ்வளவு கட்டியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து என்டர் பண்ணி ஓகே கொடுத்துருக்காங்க. சோ நீங்களும் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அக்செப்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அக்செப்ட் பண்ணல அப்படின்னா எவ்வளவு ரிசிப்ட் அப்டேட் பண்ணிருக்கீங்களோ அந்த ரிசிப்ட்ல இருக்கிற அமௌண்ட் மட்டும் ஆட் பண்ணி என்டர் பண்ணி ஓகே கொடுங்க. உங்களுக்கு எப்படி வந்து அக்செப்ட் பண்ணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உதாரணமா வந்து நீங்க வந்து 5 ரிசிப்ட் வந்து அப்லோட் பண்ணணும், ஆனா உங்ககிட்ட வந்து 2 தான் இருக்கு. சோ 2 ரிசிப்ட் அப்லோட் பண்றீங்க, அந்த 2 ரிசிப்ட்ல வந்து எவ்வளவு பணம் கட்டி வச்சிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை மட்டும் என்டர் பண்ணி ஓகே கொடுக்குறீங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ் வந்து 2 ரிசிப்ட் மட்டும் அப்லோட் பண்றீங்க, 5 ரிசிப்ட்ல இருக்கிற அமௌண்ட்டை வந்து ஆட் பண்ணி என்டர் பண்ணி ஓகே கொடுக்குறீங்க. எது வந்து அக்செப்ட் பண்ணுது அப்படின்றத தெரியப்படுத்துங்க. இந்த நீங்க சொல்ல போற தகவல் மற்ற முதலீட்டாளர்களுக்கு வந்து உபயோகமா இருக்கும். அதே போன்று உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களையும் வந்து நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணலாங்க. பல நண்பர்கள் வந்து தகவல் கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. சோ உதவி செய்யுங்க. இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.